ஜெஹிந்தானு உங்களுக்கு ஃப்ராக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ எதனால் எல்லா கட்சிகளும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு கேட்குறாங்க, இந்த கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுக்கிறதுனால பிஜேபிக்கு என்ன பிரச்சனை, இதை சார்ந்து நடக்கும் அரசியல் என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோமோ, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் நடக்கும்போதே நிறைய கட்சிகள் டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு. அதற்கு முக்கியமான காரணம் ஓபிசி ரிசர்வேஷனை மறுபரிசீலனை பண்ணுறதுக்கு தான். ஏன்னா ஓபிசி ரிசர்வேஷன் இப்போ வரைக்கும் தருது 1931 ஆண்டு எடுத்த அந்த கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் வச்சு தான். அதுக்கப்புறம் ஓபிசிக்குள்ள இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கவே இல்லை. ஸோ அப்போவே வந்து இந்த நம்ம இந்தியாவில் வந்து 50% மேற்பட்ட பாப்புலேஷன் ஓபிசி கேஸ்டில் தான் இருந்தாங்க. ஸோ இப்போ ரொம்ப கூடியிருக்கலாம், அதனால வந்து ரிசர்வேஷனை நம்ம மறுபரிசீலனை பண்ணி ஆகணும் ஓபிசி ரிசர்வேஷனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்சிகள் டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ ரிசர்வேஷனையும் தாண்டி இதில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. அதாவது இந்த மாதிரி ஒரு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தாதான் அவங்க வரப்போகிற எலெக்ஷன்ஸில் எந்த கேஸ்ட்டை டார்கெட் பண்ணி நம்ம ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அரசியல் நகர்வும் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து எதிர்கட்சிகள் நிறைய கட்சிகள் கேட்குறாங்க. இப்போ பிஜேபிக்கு என்ன பிரச்சனை இந்த கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுக்கிறதுல அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜேபிக்கு எடுக்கலனாலும் பிரச்சனை, எடுத்தாலும் பிரச்சனை. ஏன் எடுக்கலனா பிரச்சனைனா, அது எடுக்கலனா இப்போ வந்து ஓபிசி கேஸ்ட் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கக்குள்ள வந்து நிறைய அதிருப்தி ஏற்பட்டுரும். இப்போ எடுத்தாங்கன்னா அப்பர் கேஸ்ட் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களோட ஓட் பாதிக்கப்படும். ஸோ இது போன்ற நிறைய காரணங்கள் இருக்கு பிஜேபிக்கு. ஸோ அதனால அவங்க ஒரு ஆசிலேஷன்லேயே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரிசர்வேஷன் ஹிஸ்டரி பற்றி பார்த்துடலாம். அதாவது இந்தியை விடுதலை பெறுவதற்கு முன்னாடியே ஆங்கிலேயர்கள் நமக்கு ரிசர்வேஷன் தந்திருந்தாங்க, கம்யூனல் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் விடுதலை பெற்றதுக்கு அப்புறமும் ரிசர்வேஷன் தொடருது. யாருக்கு தொடருதுன்னா எஸ்சி ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு மட்டும்தான். அப்போலேருந்தே ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கிடையாது. ஸோ அதனால எல்லா மக்களுமே, ஓபிசியில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து ரிசர்வேஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் வச்சாங்க. நிறைய போராட்டம்லாம் நடக்குது, ஆனால் வந்து யாருமே அந்த ரிசர்வேஷன் ஓபிசிக்கு ரிசர்வேஷன் தரதான் முடிவெடுக்கல. ஏன்னா அப்படி ஓபிசிக்கு ரிசர்வேஷன் தந்தாங்கன்னா கண்டிப்பாக ஓட் பேங்க் பாதிக்கும் தெரியும். ஸோ அதனால ஓபிசிக்கு ரிசர்வேஷனை தவிர்த்துக்கிட்டே வந்தாங்க. இறுதியாக என்ன ஆகுதுன்னா 1979 மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டராக வர்றார். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஓபிசி ரிசர்வேஷன் தரப்போகிறேன், ஸோ அதனால வந்து நான் ஒரு கமிஷன் அமைச்சு எத்தனை பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் தரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். 1979 மண்டல் கமிஷன் சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஓபிசி ரிசர்வேஷன் இப்போ வரைக்கும் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஓபிசி ரிசர்வேஷனை முடிவு பண்ணது. ஓகேவா? ஸோ அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 27% ஓபிசிக்கு வந்து நம்ம ரிசர்வேஷன் தரலாம். இந்த இந்தியாவில் வந்து 3743 கம்யூனிட்டிஸ் இந்த ஓபிசிக்குள்ளே இருக்காங்க, பிற்படுத்தப்பட்டவர்களே. இப்போ ஓபிசின்னு சொன்னாலே 3743 கேஸ்ட் வருவாங்க அதுக்குள்ளே. ஸோ அத்தனை பேர் இருக்காங்க இந்திய நாட்டில் வந்து 52% அவங்க தான் இருக்காங்க. ஸோ அதனால 27% தரலாம் அப்படின்னு சொன்னாங்க. 27% இப்போ கம்மியாக தான் பார்க்கப்பட்டுச்சு, பட் அப்போ கூட இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, மொராஜி தேசாய் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ஏன்னா ஓட் பேங்க் பாதிக்கும்னு சொல்லிட்டு. 1990 விபி சிங் பிரைம் மினிஸ்டராக வரார். ஸோ இவர் வந்து ஜனதாதள், ஸோ ஜனதாதள் பார்ட்டியை சேர்ந்தவர். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்பயும் இவருக்கு வந்து பெரிய ஒரு ஆசைலாம் கிடையாது ஓபிசிக்கு ரிசர்வேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அத்வானி ரத யாத்திரை எடுத்தாருன்னு சொல்லிட்டு தான் இவர் ஓபிசிக்கு ரிசர்வேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஸோ 1990 ஓபிசிக்கு 27% ரிசர்வேஷன் அப்படின்னு சொன்னார். ஸோ சொன்ன உடனே நாட்டில் எல்லா இடத்துலையும் கலவரம் வெடிக்குது. ஸோ இப்போ ரிசர்வேஷன் எப்படி ஆகிட்டுனா, 1990 வரைக்கும் ஓபிசிக்கு 27%, எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு 7.5%, மொத்தம் 49.5% ரிசர்வேஷன் முடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரிசர்வேஷனுங்கிறது 50% தாண்டக்கூடாது. 1963 ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை 1993 இந்திரா சகானி கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், 50% ரிசர்வேஷன் தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ வரைக்கும் 49.5% தான் இருந்துச்சு. ஆனால் 2019 பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் அந்த விதியை வந்து அத்துமீறுவாங்க. அதாவது இந்த பார்லிமெண்ட்டில் சட்ட திருத்தம் பண்ணி இன்னொரு 10% ரிசர்வேஷன் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு தருவாங்க. அதாவது இந்த அப்பர் கேஸ்ட்லேயே அந்த பொருளாதாரத்தில் கம்மியாக இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு ரிசர்வேஷன் தந்துடுவாங்க. இப்போ 59.5% ரிசர்வேஷன் இப்போ இந்தியாவில் இருக்குது. ஆனால் இது கோர்ட் ஜட்மெண்ட்டை மீறினது தான், இதை எப்போ வேணாலும் கோர்ட் கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கே தெரியும். ஸோ அது ஒரு பிரச்சனை, அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். ஃபர்ஸ்ட் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்போட ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்துடலாம். அதாவது இந்தியாவில் கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் முதல் முறையாக எடுத்தது 1872 தான். அப்போ பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்தாங்க, அவங்க தான் முதல் முறையாக எடுத்தது. ஆக்சுவலாக சென்சஸ்ன்னு சொல்லாலே 10 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுப்பாங்க, அதே மாதிரி எடுத்துக்கிட்டு தான் வந்தாங்க. இறுதியாக எடுத்தது 1931 தான் இந்த கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுத்தாங்க. 41 எடுக்க முடியல, ஏன்னா அப்போ இரண்டாம் உலகப் போர் வந்துச்சு, பிரிட்டிஷ்க்கு ஏகப்பட்ட சேதம். ஸோ அதனால் இங்கே செலவு செய்ய முடியல. 1931 தான் இறுதியாக கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுத்தாங்க.
அதை வச்சு தான் ஓபிசிக்கு 1990 அந்த ரிசர்வேஷன் தந்திருப்பாங்க, அந்த மக்கள் தொகையை வச்சு தான். ஆக்சுவலி 1951 ஏன் எடுக்கலன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து அரசியல் காரணமே. இப்போது காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தாங்க, அவங்க வந்து என்ன சொல்லி மறுத்தாங்கன்னா, கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுத்தால் மக்களுக்குள்ளே ஒற்றுமை போயிடும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டே வந்தாங்க. ஆனால் அது காரணம் கிடையாது. எதனால் அவங்க கேஸ்ட் பேஸ்டு சென்சஸுக்கு ஒத்துக்கலனா, ஓபிசிக்கு ரிசர்வேஷன் தந்தால் நாட்டில் கலவரம் வெடிக்கும்னு தெரியும். ஏன்னா அப்பர் கேஸ்டில் இருக்கிற அந்த ஓட்லாம் பாதிக்கப்படும். ஸோ இது போன்ற நிறைய விஷயம்லாம் இருக்குது. ஸோ ஓட் பேங்க்காக தான் காங்கிரஸ் பண்ணவே இல்லை அப்பையிலேருந்து. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் பேஸ்டு சென்சஸுங்கிறது நான் ஓபிசி மட்டும்தான் சொல்கிறேன், எஸ்சி எஸ்டிக்கு வந்து கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. 1951 இப்போ 2021 எஸ்சி எஸ்டிக்கு தனியாக கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுத்தாங்க, ஆனால் ஓபிசிக்கு மட்டும்தான் இவங்க எடுக்கவே இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனையே. ஏன்னா எடுத்தால் நிறைய ரிசர்வேஷன் தரணும், அவங்க ஓட் பேங்க் பாதிக்கும், இது எல்லாமே தெரியும். இப்போ காங்கிரஸ் எப்படி மறுத்தாங்களோ அதே மாதிரி தான் பிஜேபிக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல. எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன்லேயே இருக்காங்க. 2018 பிஜேபி கவர்மெண்ட் ஒரு வாக்குறுதியை கொடுத்துருப்பாங்க, அதாவது இந்த வருஷம் 2021 நாங்கள் கண்டிப்பாக ஓபிசிக்கு அந்த ரிசர்வேஷன் இந்த கேஸ்ட் பேஸ்டு அந்த சென்சஸ் எடுப்போம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து இப்போ எல்லா எதிர்கட்சிகளும் கண்டிப்பாக ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒன்று சேர்ந்த குரலாக அவங்க குரல் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த சமாஜ்வாடி பார்ட்டி, ஜனதா தள், அப்புறம் காங்கிரஸ் இது போன்ற நிறைய கட்சிகள் கேட்குறாங்க. இப்போ பிஜேபிக்கு என்ன பிரச்சனைனா, அடுத்த வருஷம் உத்தரப்பிரதேஷ்லையும் உத்தரகாண்ட்லையும் எலெக்ஷன் வருது. ஸோ உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட் இது போன்ற ஒரு சில நார்தர்ன் ஸ்டேட்ஸ்லாம் அப்பர் கேஸ்டோட இந்த ஓட் பேங்க் அதிகம். ஸோ இப்போ கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ்க்கு நாங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை பிஜேபி தந்துட்டாங்கன்னா, இந்த ஓட் பேங்க் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது அப்பர் கேஸ்டில் இருக்காங்களே, ஸோ அவங்களோட ஓட் பேங்க் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே எடுக்கலன்னு சொன்னால், அப்புறம் ஓபிசி இருக்காங்களே, ஸோ ஓபிசிங்கிறது நார்த் இந்தியாவிலாம் இருக்கட்டும் இல்லை சவுத் இந்தியாவிலாம் இருக்கட்டும், இந்தியாவில் வந்து பிற்படுத்தப்பட்டோர் ரொம்பவே அதிகம். ஸோ அவங்களோட கேஸ்டோட அந்த ஓட் வந்து முற்றிலுமாக பாதிக்கப்படும். ஸோ இதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு வந்து எடுக்கலாமா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன்லேயே இருக்காங்க. காரணம், 2022 வர உத்தரப்பிரதேஷ் அப்புறம் உத்தரகாண்ட் எலெக்ஷன், அது மட்டும் இல்லாமல் 2024 பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் வர வருது. ஸோ இது எல்லாமே நிறைய ஒரு குழப்பங்களில் தான் அவங்க இருக்காங்க கவர்மெண்ட். ஸோ பார்க்கலாம். ஆனால் கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஏன்னா ஓபிசிக்கு ரிசர்வேஷன் தந்ததே 1931 அந்த கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் வச்சு தான். ஆனால் இப்போ காலம் மாறிப்போச்சு, நிறையா பேருக்கு இப்போ ரிசர்வேஷன் அந்த ஒரு நிறைய பேருக்கு அதிருப்தியில் தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுத்து இந்த ரிசர்வேஷனுங்கிறத ஒரு மறுபரிசீலனை செஞ்சே ஆகணும். அதுதான் என்னோட கருத்து. ஸோ இதை உங்ககிட்ட சொல்ல நினச்ச விஷயம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாரத் மாதா கி ஜெய்.